ஹலோ நண்பா, நாம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா HDFC பாயிண்ட் பண்ற ஒரு கிரெடிட் கார்டு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேங்களா, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்டோட ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன, எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம் நண்பா. அந்த கார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HDFCயோட இசிஎம்ஐ அப்படிங்கிற இந்த கார்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டுல தான் அவங்க பாயிண்ட் பண்றாங்க. ஓகேங்களா நண்பா, முதல்ல இந்த கார்டோட ஜாயினிங் ஃபீ பத்தி சொல்லிடுறேன். ஓகேங்களா, இந்த கார்டோட ஜாயினிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா ₹500 பிளஸ் ஜிஎஸ்டி நண்பா. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் கிஃப்டா வந்து பாத்தீங்கன்னா ₹500 cashpoints கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹500 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா நண்பா, இதுல வந்து ஒரு மைல் ஸ்டோன் ஒரு ஆஃபர் இருக்கு நண்பா. ஓகேங்களா, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்டு நீங்க வாங்கல இருந்து ஃபர்ஸ்ட் 90 days, அதாவது ஃபர்ஸ்ட் 3 monthக்குள்ள ஒரு 20,000 or 20,000 மேல அந்த கார்டு நீங்க டிரான்சாக்சன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாயினிங் ஃபீ வந்து டோட்டலா வே ஆஃப் பண்ணிருவாங்க, அது உங்களுக்கு அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேங்களா, இது ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா நண்பா, அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 எபோ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் மந்தோட ஆனுவல் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வே ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மந்த் இந்த கார்டை நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சார்ஜஸும் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா நண்பா, அடுத்ததா டிரான்சாக்சன் பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்லிடுறேன் நண்பா. ஓகேங்களா, இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்க ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 2.5% கேஷ்பேக் ப்ராவைட் பண்றாங்க. ஆனா இதோட மினிமம் எலிஜிபிலிட்டி நீங்க 2,000 மேல வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எலிஜிபிள் ஆகும். ஓகேங்களா, மேக்ஸிமம் எவ்வளவு கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா ₹750 வந்து மேக்ஸிமம் கேஷ்பேக் கிடைக்கும், இது வந்து பெர் மந்த். ஓகேங்களா, இதே நீங்க ஆஃப்லைன் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1% வந்து உங்களுக்கு கேஷ்பேக் ப்ரொவைட் பண்றாங்க, இன்க்ளூடிங் வேலட் லோட் பண்ணாலுமே அதுக்கு இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இது கூட மினிமம் டிரான்சாக்சன் ₹1,000 ₹1,000 கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் 6 monthக்கு இதை நீங்க யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த 6 monthக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி மேக்ஸிமம் வந்து ₹750 கேஷ்பேக் வந்து நீங்க பெற மாதிரி இருக்கும். ஓகேங்களா நண்பா, அடுத்ததான் இம்பார்ட்டான ஒண்ணு, அதாவது இந்த கார்டோட மெயின் ஃபியூச்சரே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐ அப்படிங்கறதான். ஓகேங்களா நண்பா, இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 10,000 மேல அந்த கார்டு நீங்க ஸ்வைப் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இஎம்ஐ கன்வெர்ட் ஆயிரும்பா. ஓகேங்களா, அதுக்கு நீங்க ரெக்வஸ்டே பண்ண வேண்டியதில்லை, வித்தின் 5 working days வந்து அது ப்ராசஸ் ஆயிரும். ஓகேங்களா, அதாவது நீங்க இஎம்ஐ வேண்டாம் அப்படின்னாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 மேல நீங்க பண்ணீங்கன்னா அது ஆட்டோ இஎம்ஐ, இந்த கார்டோட செட்டப்பே அப்படிதான், அதனால அதை தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, அதாவது 9 monthக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பர் மந்த்க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா 1.67. ஓகேங்களா, அதான் பிளாட் கிடையாது. ஆனா நீங்க பிளாட்டா நீங்க ஒரு இயருக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா ஒரு எக்ஸாக்டா ஒரு 11% கிட்ட வரும். ஓகேங்களா நண்பா, இந்த ப்ராசஸிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீயா 99+ ஜிஎஸ்டி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா நண்பா, இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த இஎம்ஐல வந்து இந்த கோல்டு, ஜுவல்லரி, அதுக்கப்புறம் வந்து ஃபியூல், அதாவது நம்ம பெட்ரோல் போடுறோம் இல்லைங்களா, இதெல்லாம் இதுக்குள்ள வந்து ஆட் ஆகாது. ஓகேங்களா, இது வந்து இஎம்ஐயா கன்வெர்ட் ஆகாது அந்த டிரான்சாக்சன் எல்லாம். ஓகேங்களா, அது இம்பார்ட்டன் அது, அதுவும் நல்லா கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அதோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பத்தி சொல்லிடுறேன்பா. ஓகேங்களா, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்கப்பா. ஓகேங்களா, இதோட கேஷ் பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ₹1. ஓகேங்களா, அதோட ரிடீம்ல வந்து நீங்க இம்பார்ட்டன்டா ஒரு தெரிஞ்சுக்கணும், அதாவது வந்து ரிடீம் பண்ணுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2,500 வேணும். 2,500 கேஷ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கஸ்டமர் கேர் கூப்பிட்டு ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 2,500 கேஷ்பேக்காகவே அவங்களுடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதே இதுக்கு பதில் இதை வந்து நீங்க வேற மாதிரி இந்த ஹோட்டல் புக்கிங் இந்த மாதிரி வந்து ரிடீம் பண்ணீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.30. ஓகேங்களா, 30 paisa பார்த்தா இருக்கும், அதுவும் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா நம்ம இந்த கார்டோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ட்டு சிம்பிளா சொல்லிடுறேன்பா. ஓகேங்களா, இந்த கார்டோட அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆடின்னு பாத்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் கேட்டகரி தான். ஓகேங்களா, ரொம்ப ஹை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஜாயினிங் ஃபீக்கு வந்து நீங்க ரிடீம் பண்ணிக்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ வேவர் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து உங்களுக்கு கம்மி தான் வரும், 50,000 யூஸ் பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது போக வந்து இந்த ஸ்டார்டிங்கே ஒரு 20,000 ஒரு 90 days யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வேவ் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் இது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம இந்த ஒரு மிட் ரேஞ்ச் ஒரு கார்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ஓகேங்களா,
இந்த ஒரு மிட்ரேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அது போக இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இந்த இஎம்ஐ ஓகேங்களா. இந்த இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா நண்பா இதுல வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு நான் இதுல சொல்லிட்டேன், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டா இல்ல பெருசா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றது எதுவுமே இல்ல. டிஸ்அட்வான்டேஜ் இந்த இஎம்ஐ தான். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 10,000 ருபீஸ்க்கு எபோவ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இஎம்ஐ கன்வெர்ட் ஆயிரும் ஓகேங்களா. இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது டிரான்சாக்சன் நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க ஒரு 10,000 ல எபோவ் 20,000 வந்து நீங்க டிரான்சாக்சன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இஎம்ஐ கன்வெர்ட் ஆயிரும் ஓகேங்களா. இந்த கார்டுல இருக்கிற ஒரு நெகட்டிவ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒண்ணுதான், இந்த மாதிரி இஎம்ஐ கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்களே ரெக்வஸ்ட் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இஎம்ஐ கன்வெர்ட் ஆறதை வந்து நீங்க தவிர்க்க முடியாது. நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகேங்களா. ஓகே கைஸ், மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த HDFC, HDFC, ECEMI இந்த கார்டை பத்தி மேக்ஸிமம் ஓவரால வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏதாவது மிஸ்ஸிங் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.